ஸ்ரீகாந்திருஹிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்தியாதயஹ பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத்கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞ வபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கித முத்ராபாணி நளினம் சித்தே சிவம் குர்மஹே. நமஸ்ஸரசே நமஸ்ஸரசஸ்பதயே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோ திவே நம பிருதிவ்யே நமஹ. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சஹஸ்ரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 775வது நாமாவளி மேருநிலையா. மகதி மேருநிலையா மந்தார குசும பிரியா. நிலையம்னா இருப்பிடம்னு அர்த்தம், வீடுன்னு அர்த்தம். அம்பாள் வந்து மேருங்கிற ஒரு இடத்த தனக்கு வசிப்பிடமாக கொண்டிருக்கிறாள். இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும், அம்பாள் வந்து எங்க பார்த்தாலும் இருக்கா, அவ இல்லாத இடமே இல்லை. அப்படி இருக்கும்போது மேருல வாசம் பண்றா, ஸ்ரீ சக்கர ராஜ நிலையா அப்படின்னு ஒரு நாமாவில் இருக்கு, மேருநிலையா அப்படின்னு இப்ப சொல்லியிருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா இடத்திலேயும் அம்பாள் மறைமுகமாக இருக்கிறாள். அது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம வசிக்கிற பூமிக்கு கீழே தண்ணி இருக்கு, அது இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் அதை வெளிப்படுத்துவதற்கு ஒரு போர் செட்டோ ஒரு கிணறோ ஒரு குளமோ வெட்டினா தான் அந்த தண்ணி ஊத்து கண் வழியாக வெளிப்பட்டு நிற்கும். அந்த மாதிரி அம்பாள் எங்கு பார்த்தாலும் மறைந்திருக்கிறாள், ஆனால் மேருவிலே விளங்கி நிற்கிறாள். விளங்கி நிற்கிறான்னா இந்த குளம் அந்த மாதிரி இடம் நீர்நிலைகளில் எப்படி நீர் வெளிப்பட்டு தோன்றுகிறதோ, பூமியிலேருந்து எப்படி மேலே வெளிப்பட்டு தோன்றுதோ ஊத்து கண் வழியாக, அந்த மாதிரி மேருங்கிற அமைப்பில் அம்பாள் வந்து வெளிப்பட்டு தோன்றுவாள் அப்படின்னு சொல்கிறார். இந்த மேரு வந்து 10 விதமா இருக்கு அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. ஸ்ரீ சக்கரம் அப்படிங்கிறது ஒரு யந்திரம், இதெல்லாம் வந்து தாந்திரீக சாஸ்திரத்துல கோயில்கள்ல பயன்படக்கூடிய நாமாவளி. ஸ்ரீ சக்கரம் அது வந்து குறுக்காகவும் நெடுக்காகவும் இருக்கும். இந்த மேருங்கிறது மேலாகவும் வளரும், த்ரீ டைமென்ஷனல்னு சொல்கிறாரோ இல்லையோ, டூ டைமென்ஷன்னா நீல அகலத்தினால இருக்கிறது ஸ்ரீ சக்கரம். ஒரு காப்பர்லேயோ அல்லது வந்து தாமரத்துலேயோ அல்லது வெள்ளியிலேயோ தங்கத்துலேயோ அதை போடுவா. அப்படி இல்லாமல் த்ரீ டைமென்ஷனல் அப்படியே ப்ரொஜெக்ஷனில் மேலே வந்துட்டே இருக்கும். அந்த மேருவிலே அர்த்த மேரு, மகா மேரு, சுத்த மேரு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. நம்ம காமாட்சி அம்மன் கோயில் மாங்காடு, அதில் பார்த்தீங்கன்னா பாதி வரைக்கும் இந்த கமலங்கள்லாம் அமைச்சிருப்பா, அதுக்கப்புறம் அது மேலே சக்கரம் மாதிரி இருக்கும், அர்த்த மேருன்னு சொல்கிறான். அது மாதிரி மேருவில் பல வகை இருக்கு. இந்த மேருங்கிற சப்தம் 8 நிமிஷத்தில் சொல்லி முடிக்கிற சப்தம் இல்லை. ஸ்ரீவித்யாவினுடைய இதயம், ஹிருதயஸ்தானம். இப்போ தமிழகம் ஒரு தமிழ்நாடு அரசு இருக்குது, அப்போ சென்னைங்கிறது தலைநகரம், அதில் செக்ரட்டரியேட்டுங்கிறது இதயம், அது அங்கே இருந்தால் தான் எல்லா இடத்தையும் இயக்க முடியும். அந்த மாதிரி இந்தியாவுக்கு இப்போ டெல்லி இதயம் தலைநகரம், இந்தியாவே இயக்கும். அந்த மாதிரி மேரு அப்படிங்கிறது அம்பாள் காமேஸ்வரன் காமேஸ்வரியோட எழுந்தருளி இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துக்கு கீழே அவளுடைய பரிவாரம் எல்லாரோடையும் இருப்பா. அந்த வகையில் இந்த மேருங்கிற ஒரு வடிவத்தை நாம புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, உலகில் நம்ம சிதம்பரத்தில் ஒரு செவி வழி செய்தி சொல்றா, தட்சிண மேரு விடங்கர் அப்படின்னு பேரா அவருக்கு. தில்லைவாழந்தனர்கள்லாம் ஒரு யாகம் பண்ணினா அந்த
யாகத்தீயை தான் கடவுளாக வழிபாடு செய்வார். யாகம்தான் கடவுளே. அப்படி ஒரு நாள் அவர்கள் செய்கிற பொழுது யாகத்தீயிலிருந்து தோன்றிய ஒரு சுவாமி, செதுக்கப்பட்டதல்ல. செதுக்கப்படுறதுன்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சீச்சக்கரம்னா ஒரு கடையில் கொடுத்து அதுக்கு தாமரை தகடு வாங்கி கொடுத்து அதை செய்யறதுக்கு ஒரு சில இயந்திரங்களை வச்சு செய்யறா. அது சிற்பிகளால் செய்யப்படுவது. அப்படி செய்யப்படாத யாகத்திலிருந்து தோன்றிய மேரு இருக்கான்னு சொல்ற, அதுதான் மேரு விடங்கிறது. உலக புகழ் பெற்ற ராஜராஜன் தஞ்சை, அவன் அமைச்ச கோயிலுடைய முறைக்கு தட்சிணமேருன்னு பேர். இப்போ தட்சிணமேரு சிவன் கோயில்னு நான் சொல்கிறேன், அதை வந்து லலிதா சாமத்து கூட சம்மந்தப்படுத்துகிறேன், அப்படி கிடையாது. இந்த முன்னாடி கைலாசம் போட்டிருப்பா, அந்த கைலாசத்தில் சிவனும் சக்தி, கைலாசங்கிறது சிவசக்தி சேர்ந்து இருக்கிற இடம். கைலாசத்தில் எப்படி சுவாமி அம்பாள் இருக்காளோ அதே மாதிரி தான் மேருளியும் இருப்பாள். சுவாமியும் அம்பாளும் சேர்ந்து இருக்கிற இடம், சமகாந்தமாக இருக்கிற இடம். இந்த மேரு வச்சு பூஜை பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்தில் பாரம்பரியமாக அதுக்குன்னு குருக்கள் இருக்கா, அதுக்குன்னு மடங்கள் இருக்குது, அதுக்குன்னு சில இல்லற குருமார்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்து உபதேசம் பெற்று இந்த மேருவை வச்சு அதில் ஆவாகனம் பண்ணி, அதான் அம்பாள் உத்தரவு கொடுக்கணுமா மேரு வைக்கலாமான்னு. அம்பாள் உத்தரவு கொடுத்தால் இந்த மேருங்கிறத வைக்கலாம், வச்சு அதில் பூஜை பண்ணலாம். அப்படி பூஜை பண்ணினால் என்ன அப்படின்னா, கிடைக்காதது ஒன்றுமே இல்லை. எதெல்லாம் காமிய பலன்னு சொல்லிட்டு, காமிய மோக்ஷ பல பிரதம்னு சொல்லுவார் தந்திரங்கள். என்ன சொல்றதுன்னா, காமியம்னா விரும்பினதுன்னு அர்த்தம், விரும்பின அனைத்தையும் தரக்கூடிய. மோக்ஷம் அப்படின்னா மோட்சம், ஆன்மாவுக்கு செய்கிற நலன், உடலுக்கு செய்கிற நலன் காமியம்னு பேர், உயிருக்கு செய்கிற நலன் மோட்சம்னு பேர். இந்த இரண்டையும் ஒருங்கே பெற்றுத்தரக்கூடிய ஒரு இறை அருள் விக்கிரகம், அதை தான் மேருன்னு சொல்ற. அதை தன் வசிப்பிடமாக பெற்றவள். இதெல்லாம் இல்லாம வேதாந்தத்துல சில உபனிஷத்துகள் இருக்கு. அந்த உபனிஷத்துல என்ன சொல்றா அப்படின்னா, மிகச்சிறந்த மேரு இந்த உடல் அப்படின்னு சொல்ற. இந்த உடலுக்குள்ளேயே உமையம்மையை வழிபட்டவர்கள் இருக்கிறார்கள். வழக்கத்துல தனு காமாட்சின்னு சொல்லுவா, உடம்பையே அப்படியே மேரு பாகமா, அப்படியே மேருவா நினைச்சு ஒவ்வொரு ஆவரணமா நினைச்சு அதிலே பூஜை பண்ணிப்பா. சன்னியாசிகள், யதிகள், பிரம்மச்சரிய விரதம் இருக்கிறவா, காஷாயம் வாங்கின்றவா, அவ அந்த மாதிரி இருந்து அவ உபாசனை பண்றா, அதுக்கும் மேருன்னு பேர். அது சரி, இந்த மேருவையோ இல்லை மேரு அமைப்பினையோ நாம் பூசனை செய்தால் என்ன பலன் அப்படின்னா, ராஜராஜனை தான் சொல்லணும். அதுக்கு ராஜராஜ சோழன் அப்படின்னு சொன்னோமோ இல்லையோ, அந்த மாதிரி அந்த சோழராஜன் எப்படி வந்து சமஸ்த செல்வத்தையும் அடைந்த ஆளுகைக்கு உந்தன் அடித்தாமரைகள் உண்டு அப்படின்னு அபிராமி விட்டர் பதிவு பண்ணுறார். ஆளுகைக்கு ஆள்றது, நாட்டை ஆள்றது, அந்த மாதிரி ஒரு ராஜா தான் இந்த பூவுலக வாழ்க்கையில் தலையாய வாழ்க்கையை வாழக்கூடியவன். எல்லா விதமான செல்வங்களும் அதிகாரங்களும் ராஜபோகங்களும் அவனுக்கு என்னப்பா ராஜபோகமாக இருக்கா அப்படின்னு சொல்லுவான். அனைத்தையும் அனுபவிக்கக்கூடிய பண்பு, நிகழ்காலத்தில் உடனடியாக விரைவாக அனுபவிக்கக்கூடிய பண்பும் ராஜாவுக்கு தான். அவ்வளவு பலனையும் இந்த மேருங்கிற அமைப்பில் அம்பாளை தீட்சை வாங்கிட்டு பூஜை பண்ணுறவாளுக்கு அனுகிரகமாக அம்பாள் கொடுக்குறா. அதே சமயத்தில் தனு வெளியில் பார்க்காம உருவத்தை வச்சு தியானம் பண்ணுறது, அந்த மேருங்கிற அமைப்பு, இது ஒரு அமைப்பு, தாந்திரிக அமைப்பு. பெருமாளுக்கு வடிவம் வைக்கிறோம் சங்கு சக்கரத்தோட, சிவனுக்கு லிங்கம் வைக்கிறோம், அதில் அந்த லிங்கத்தில் இறைவனை எழுந்தொருளை செய்து வழிபாடு பண்ணுறோம். அந்த மாதிரி மேருங்கிறது ஒரு அம்பாளை எழுந்தொருளை செய்து வணங்கக்கூடிய ஒரு விக்கிரகம், ஒரு திருமேனி, இறை திருமேனி. உரைகின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உரைபவளே மேருவை தான் சொல்றார் அபிராமி பெற்றார். மேவி ஏவின்னு அர்த்தம்.
மேவின்னா சீச்சக்கரம், ஏவின்னா மேரு, அப்படி ஆள்றது. அம்பாள் வந்து மகாராஜியா அதில் இருக்கா. அப்போது விரைவான பலனையும் காமிய பலனையும் தன்னுடைய உடம்பையே மேருவாக நினைத்து பூசித்தால் மோட்சத்த பலனையும் ஆலயத்தில் செஞ்சு எந்த இடத்துல மேரு வச்சு பூஜை பண்ணுறாலோ அந்த இடத்துல பூஜை பண்ணால் ஞான பலனையும் இந்த மேருங்கிறது கொடுக்கும். அவ்வளவு சிறப்பான ஒரு இறை திரு உருவம் லீலா சகஸ்ராமம். அம்பாளை பற்றி அவருடைய அனுகிரகத்தை அனுபவச்சாத்தியப்படுத்துவதற்கு ஒரு சில சாதனங்களை சொல்லுகிறது. அதில் முதல் சாதனம் பூ, ஒரு மலரை வச்சு அதுலேயே அம்பாள் இருக்கிறதா கும்பிட சொல்கிறது. இரண்டாவது சாதனம் இந்த மாதிரி மேருங்கிற அமைப்பு, அந்த அமைப்பில் கும்பிடுங்கோ ராஜபோகம் கிடைக்கும், அதே அமைப்பு உள்ளுக்குள்ள தியானம் பண்ணுவோம் மோட்சத்தை அடையலாம்னு சொல்லியிருக்கு. அதனால சாதன நாமாவளின்னு பேர் இருக்கலாம். என்ன மாதிரி பூஜை பண்ணினா அம்பாளுடைய அனுகிரகத்தை அடையலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த மேரு நிலையம், இந்த மேருங்கிறது தான் அவள் இருக்கிற இடமாக சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி மேருவை தரிசித்தாலோ அல்லது உபாசனை செய்பவர்களை நாம் கண்டாலோ அவளே சாக்ஷாத் அம்பாள் நினச்சி நாம் வழிபாடு பண்ணி அந்த பலனை பெற முயல்வோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.